ஸோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் எஸ்ஜே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஓனா என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சனலாக வந்து ட்ரேடிங் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன ட்ரேடிங் கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா ஸ்க்ரோலிங்கில் போகிற நம்பர் கால் பண்ணி இங்கே டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 25 மெம்பர்ஸ்க்கு என்னோட கோர்ஸ் வந்து நான் டிஸ்கவுண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்னா என்னோட கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி இங்கே ட்ரேடிங் கற்றுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து அதோட ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க ஐபிஓன்னு. ஸோ இதை வந்து பிரைமரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐபிஓ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனி வந்து என்எஸ்சிபிஎஸ்சி இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் ஆகிட்டு அது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறுது. ஸோ இந்த ஐபிஓ இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து கம்பெனி வந்து சில அண்டர் ரைட்டர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி தான் வந்து இந்த ஐபிஓ வந்து பப்ளிக்கு வந்து இஷ்யூ பண்ணும். ஸோ அண்டர் ரைட்டிங் ப்ராசஸ், ஸோ ஏன் இந்த கம்பெனி வந்து அண்டர் ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணதுன்னா, ஃபர்ஸ்ட் அண்டர் ரைட்டர்ஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எய்தர் ஒரு இண்டிவிஜுவலாக கூட இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது மர்ச்சன்ட் பேங்கர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களா இருக்கலாம். ஸோ அண்டர் ரைட்டர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சர்டன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. ஸோ அவங்களால அண்டர் ரைட்டிங் பண்ண முடியும். ஸோ ஏன் அண்டர் ரைட்டர்ஸ் அப்ரோச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணதுன்னா அந்த ஷேர்ஸை வந்து ஃபுல்லாகவும் சப்ஸ்கிரைப் ஆகலாம் இல்லை ஆகாமையும் போகலாம். அது வந்து ஃபுல்லாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஆகுங்கிறதுக்காக வந்து இது அண்டர் ரைட்டர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுது. ஸோ சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10,000 ஷேர்ஸ் வந்து அது இஷ்யூ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, 150 இஷ்யூ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பப்ளிக்ல இந்த 10,000 ஷேர்ஸும் வந்து இஷ்யூ ஆகிறதுக்கு வந்து அது அண்டர் ரைட்டர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும். ஸோ அந்த அண்டர் ரைட்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு கேரண்டி தருவாங்க, நான் வந்து இந்த 10,000 ஷேர்ஸையும் வந்து நான் வந்து வித்து தந்துடுறேன் பப்ளிக்கிட்ட. சப்போஸ் வந்து இதில் பாதி தான் பப்ளிக் வாங்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8,000 தான் வாங்குதுன்னா இந்த ரிமைனிங் 2,000 ஷேர்ஸை வந்து நானே வந்து வாங்கிக்கிறேன், என் காசை யூஸ் பண்ணி நானே இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன்னு ஒரு கேரண்டி தரும். சரின்னு சொல்லிட்டு அந்த அண்டர் ரைட்டர்ஸ் வந்து இந்த ரிஸ்கை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது மூலியமா வந்து இந்த அண்டர் ரைட்டர்ஸ்க்கு என்ன கிடைக்கும்னா, சின்ஸ் தே ஆர் டேக்கிங் த ரிஸ்க் தே கெட் அ கமிஷன் நோன் அஸ் அண்டர் ரைட்டிங் கமிஷன். கமிஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அண்டர் ரைட்டர்ஸ் வந்து ஒரு இதோட ஒரு 10 ரூபா கம்மின்னு வச்சுக்கோங்க. ஸோ 10,000 ஷேர்ஸையும் வந்து இதுக்கு வாங்கினதான் வந்து ஒரு டீல் மாதிரி அவங்க மேக் பண்ணிப்பாங்க. ஸோ இதை வாங்கிக்கிட்டு 150 வந்து அவங்க பப்ளிக்கு வந்து ரீசெல் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து தே டேக் இட் அஸ் கமிஷன் இன் டு த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து அவங்களோட கமிஷன், அண்டர் ரைட்டிங் கமிஷன்ஸ். சப்போஸ் வந்து இது ஃபுல்லாக ஃபில் ஆகட்டினா ரிமைனிங் வந்து அவங்க காசை யூஸ் பண்ணி அவங்களே வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து அண்டர் ரைட்டிங் கமிஷன் வந்து அவங்களுக்கு போகும். ஸோ இந்த அண்டர் ரைட்டர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்பெனி வந்து ரெப்யூட்டபிளாக இருந்தால் கூட கம்பெனிக்கு மற்ற இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து நார்மலாக வந்து சப்ஸ்கிரைப் ஆயிரும். பட் சப்போஸ் அது ரெப்யூட்டட், அந்தளவுக்கு பெரும்பாலாக பேர் வாங்கலை, ஏதோ நார்மலாக ஒரு ரெப்யூட்டட் இல்லாத கம்பெனினா வந்து கண்டிப்பாக வந்து அந்த அண்டர் ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்டர் ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியோட நற்பெயரை வந்து இந்த இன்வெஸ்டர்ஸை வந்து எடுத்துரைப்பாங்க. ஓகேங்களா, நற்பெயர் குட்வில்னு சொல்லலாம், குட்வில் வந்து கம்பெனியோட நற்பெயர் இல்லாட்டி ப்ரொஜெக்டட் வேல்யூ ஆஃப் த கம்பெனி இந்த ஃபியூச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபியூச்சரில் வந்து இந்த கம்பெனி எந்த அளவுக்கு மாறும், இப்போ அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுது, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துரைப்பாங்க. அதே மாதிரி அதில் என்ன இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் என்ன ரிஸ்க்லாம் இருக்குது எல்லாத்தையுமே வந்து நல்லா இன்வெஸ்டர்ஸை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனி மேலே கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஐபிஓக்கு. அதுவும் இல்லாமல் சப்போஸ் வந்து இந்த இஷ்யூவிங் கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் கம்மியாக இருந்தால் கூட இந்த அண்டர் ரைட்டிங் கம்பெனி வந்து ஒரு நல்ல ஃபேர்மாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அண்டர் ரைட்டிங் பண்ணுற ஃபேர்ம் வந்து அண்டர் ரைட்டிங் பண்ணுறாங்களே, ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தா, ஸோ இவங்க வந்து அண்டர் ரைட்டிங் பண்ணுற கம்பெனியும் வந்து நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அது மூலியமாக கூட இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரலாம். ஸோ அண்டர் ரைட்டிங் பண்ணுறவங்களோட ரெப்யூட்டேஷன் நல்லா இருந்தாலும் அது மூலியமா இன்வெஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம் அந்த கம்பெனி மேலே. ஸோ இதனால கம்பெனி வந்து அண்டர் ரைட்டிங் ப்ராசஸ் பண்ணும். நெக்ஸ்ட் எப்படி வந்து ஒரு ஐபிஓக்கு அப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எய்தர் வந்து ஆஸ்பா மூலியமா இல்லை யூபிஐ மூலியமா நம்ம பண்ணலாம். ஆஸ்பானா அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக் டாக்குமெண்ட், சாரி பிளாக்டு அமௌண்ட்டு. யூபிஐனா யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி யூபிஐனா என்னென்னு. ஸோ ஆஸ்பா வந்து ஒன்லி ஃபார் புரோக்கர்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ். ஓகேங்களா, கோடெக் செக்யூரிட்டிஸ், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆஸ்பா. வேறஸ் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் சச்சாஸ் ஜீரோதா இந்த அப்ஸ்டாக்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஆஸ்பா கிடையாது, இவங்கெல்லாம் யூபிஐ மூலியமா அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து ஜீரோதாவில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜீரோதாவில் வந்து நீங்கள் நார்மலாக ஜீரோதா கைட்டு வந்து நீங்கள் மொபைல்லையோ இல்லை வெப்லேயோ போயிட்டு ஜீரோதா கைட்டு நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா இல்லை பிசியில் போனீங்கன்னா வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆர்டர்ஸ்னு இருக்கும், அதில் ஐபிஓன்னு இருக்கும். ஸோ ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்கமிங் ஐபிஓஸ் இருக்கும், இல்லை இப்போ ரன் ஆகிட்டு இருக்க ஐபிஓஸ்லாம் இருக்கும், இல்லை வந்து நீங்கள் கன்சோலில் போயிட்டு ஜீரோதாவில் கன்சோலில் போயிட்டு அதில் வந்து போர்ட்டஃபோலியோவில் ஐபிஓஸ்னு இருக்கும். ஸோ அது மூலியமாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஸோ ஐபிஓஸ் ஸோ ஐபிஓவில் சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அது வந்து கிரெடிட் ஆகி அதாவது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து இப்போ வந்து 1 லட்ச ரூபாவுக்கு வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அப்படியே பிளாக் ஆயிரும். பிளாக் ஆகிட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் வந்து உங்கள் ஷேர் அலோகேஷன் ஆயிடுச்சுன்னா அலோகேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் வந்து ஃபண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து போயிடும். இல்லை ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர்ஸ் அலோகேட் ஆகாட்டினா அது வந்து அன்பிளாக் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த ஃபண்ட்ஸை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நடக்கும் ப்ராசஸ். ஸோ டைப்ஸ் வந்து ஐபிஓவோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம், ஒன்று வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் இஷ்யூ, இன்னொன்று வந்து புக் பில்டிங் இஷ்யூ. ஸோ ஃபிக்ஸட் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ப்ரீ டிடர்மைன்டு, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கம்பெனி வந்து ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி முதைய சொல்லிடுவாங்க ஐபிஓவில். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 315 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு முதைய தெரிஞ்சிடும் 350 தான் ப்ரைஸ்னு. வேறஸ் புக் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் இஸ் டிடர்மைன்ட் ஆஃப்டர் ரிசீவிங் த பிட்ஸ். ஸோ ஒரு ப்ரைஸ் பேண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க 250 to 300. ஸோ இதுக்குள்ளே நம்ம எந்த ப்ரைஸில் வேணாலும் நம்ம பிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸ் வந்து ஃபைனல் அலாட்மெண்ட் ப்ரைஸை வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், ஆரம்பத்திலே தெரியாது இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ அந்த ஃபிக்ஸட் ப்ரைஸிங் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபிக்ஸடு, ஸோ இது வந்து புக் பில்டிங்கு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டிமாண்ட் வந்து ஐபிஓ க்ளோசிங் அந்த க்ளோசிங் பீரியட் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அதோட டிமாண்டு தெரியும், எந்த அளவுக்கு வந்து ஐபிஓக்கு டிமாண்ட் வந்திருக்குன்னு இன்வெஸ்டர்ஸ்லேருந்து. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஐபிஓ பிட்டிங் ஓப்பன் பீரியட்லேயே வந்து டெய்லிக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ பிட்டு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து டெய்லிக்கும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பேமெண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போதே நம்ம கொடுத்துடணும். பட் இதில் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து ஷேர்ஸ் அலோகேட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போகும். பட் இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறப்பே வந்து அவங்களுக்கு போயிடும், அதுக்கப்புறம் தான் ரீஃபண்ட் ஆகும். ஸோ இதில் அப்படி இல்லை, அலோகேட் ஆனதுக்கப்புறம் தான் போகும். அப்படி அலோகேட் ஆகாட்டினா வந்து அதை அன்பிளாக் ஆகிட்டு நீங்கள் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புக் பில்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரைஸ் பேண்டு செட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட் இல்லை செகண்ட் மெத்தட் நான் சொல்கிறது. இப்போ வந்து எல்லாருமே இந்த புக் பில்டிங் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இந்த இதுதான் வந்து இஷ்யூ பண்ணுற கம்பெனிக்கு வந்து அட்வான்டேஜ், இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நார்மலாக வந்து இவங்களுக்கு டிமாண்டே தெரியாது, இந்த ஃபிக்ஸட் ப்ரைஸில் டிமாண்டே தெரியாமல் வந்து இவங்க ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் வந்து அதிகமாக வந்து இவங்க ப்ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த ஷேர்ஸ் வந்து யாருமே வாங்க மாட்டாங்க, கம்மியாக ப்ரைஸ் பண்ணிட்டா இவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, அதை மார்க்கெட்டில் வந்து 150 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது ஓகேங்களா, ஆனால் நீங்கள் 100 ரூபாய்க்கு போய் விற்றுட்டீங்கன்னா அது உங்களுக்கு லாஸ் தானே. நீங்கள் அதிகமாக ப்ரைஸ் விலையில் விற்க வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் கம்மியாக விற்றுட்டீங்க. ஸோ அதே தான் இந்த கேஸ்லேயும். ஸோ வந்து டிமாண்ட் தெரியாட்டினா வந்து டிமாண்ட் தெரியலனா வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் டிமாண்ட் தெரியாது. ஸோ வந்து கம்பெனிக்கு வந்து இஷ்யூவிங் கம்பெனிக்கு வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த மெத்தட். பிளஸ் புக் பில்டிங் வந்து கம்பெனிக்கு வந்து அட்வான்டேஜ், அதனால தான் வந்து கம்பெனி வந்து புக் பில்டிங் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுது. இந்த புக் பில்டிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரைஸ் பேண்டு செட் பண்ணிடுவாங்க ஐபிஓக்கு, ஒரு 250 to 300 வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அது எப்படி, அந்த 250ங்கிறது வந்து தான் ஃப்ளோர் ப்ரைஸு, இந்த 300 தான் வந்து கேப் ப்ரைஸு. ஸோ இதுக்கு கீழே உங்கள் பிட் பண்ண முடியாது, இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் பிட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இதுதான் மினிமம் ப்ரைஸ் யூ கேன் பிட், இதுதான் மேக்ஸிமம் ப்ரைஸ் யூ கேன் பிட். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் ஃப்ளோர் ப்ரைஸுக்கும் சீலிங் ப்ரைஸுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 250யோட ஒரு 120% ஆஃப் த ஃப்ளோர் ப்ரைஸ் தான் வந்து இந்த கேப் ப்ரைஸால் இருக்க முடியும். இந்த கேப் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 150% ஆஃப் தி ஃப்ளோர் ப்ரைஸ், அதாவது இந்த ஃப்ளோர் ப்ரைஸோட 20 மடங்கு ஜாஸ்தியாக தான் கேப் ப்ரைஸால் இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாது. ஸோ 250 + 20% ஆஃப் 250 வந்து 50 வரும். ஸோ 300 தான் மேக்ஸிமம், இதுக்கு மேலே இருக்க முடியாது கேப் ப்ரைஸு. ஸோ இது வந்து ஒரு ரூலு. ஸோ இதுதான் ஃப்ளோர் ப்ரைஸ் கேப் ப்ரைஸு. அதோட டிக் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிக் சைஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பிட் பண்ணுறீங்கன்னா 250, இப்போ டிக் சைஸ் 5னா 255, 260, 265 அந்த மாதிரி தான் நீங்கள் பிட்ஸ் பிளேஸ் பண்ண முடியுமே தவிர 251, 252 அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்போ டிக் சைஸ் 10னா 250, 260, 270 அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும், அதுதான் வந்து டிக் சைஸு. லாட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாட் சைஸ் 100னா வந்து நீங்கள் 100 100 தான் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா. லாட் சைஸ் ஒரு லாட் சைஸ் வந்து 100னா இப்போ நீங்கள் 10 லாட் வாங்குறீங்கன்னா 1000 ஷேர்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் லாட் சைஸாக தான் பண்ண முடியும், மற்றபடி நீங்கள் சிங்கிள் ஷேர் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. அவங்க ஸ்பெசிஃபையாக லாட் சைஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் ப்ரைஸ். ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக அலாட்மெண்ட் ப்ரைஸ். ஸோ பிட்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வந்து கம்பெனிக்கு தெரிஞ்சிடும் ஸோ எவ்வளோ வந்திருக்கு, நீ எந்த இடத்துல வந்து எந்த பிட்டிங்க்கு வந்து கட் ஆஃப் ப்ரைஸ் பிட்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் ஃபைனல் அலாட்மெண்ட் ப்ரைஸ்.
ஒன்ஸ் இந்த ஃபைனல் அலாட்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த கட் ஆஃப் ப்ரைஸ் ஆர் கிரேட்டர் தன் கட் ஆஃப் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தன் கட் ஆஃப் ப்ரைஸ் யாரெல்லாம் பிட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஷேர்ஸ் அலோகேட் ஆகும். கட் ஆஃப் ப்ரைஸ் கீழே பண்ணவங்களுக்குலாம் வந்து அலோகேட் ஆகாது. ஸோ அவங்களோட அமௌண்ட்லாம் வந்து அன்பிளாக் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் அலாட்மெண்ட் எடுக்காது, நடக்காது. ஸோ இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 20 கோடி ஷேர்ஸை வந்து செல் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பெனி. ஸோ அதோட பிட் ப்ரைஸ் வந்து அதோட ப்ரைஸ் பேண்ட் வந்து 250 to 300 ஓகேங்களா. டிக் சைஸ் வந்து 10 வச்சுக்கோங்க, டிக் சைஸ் வந்து 10 ஓகேங்களா. ஸோ 250, 300, 290, 280, 270, 260, 250 இது ஃப்ளோர், இது கேப். ஸோ ஓகேங்களா, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரியே அந்த ரூல் படி இப்படி தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் வந்து டிமாண்ட் வந்திருக்கு, இங்கே 5 crore வந்திருக்கு, 6 crore, 12 crore, 9 crore, 10 crore, 8 crore இருக்கிறதுல அதிக டிமாண்ட் வந்து எந்த ப்ரைஸில் வந்திருக்குன்னா 280 தான். ஸோ அதை வந்து இவங்க கட் ஆஃப் ப்ரைஸாக வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் பண்ணவங்களுக்கு எல்லாமே வந்து ஷேர்ஸ் அலோகேட் ஆகாது. ஸோ இங்கே இதில் பண்ணவங்களுக்கு தான் வந்து ஷேர்ஸ் அலோகேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ இதுதான் ஐபிஓ ப்ராசஸ். ஸோ இதில் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தவிர இன்னும் நிறையா இருக்குது, ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது கிரே மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் கொண்டு வரேன். ஸோ ஐபிஓவில் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஐபிஓனா நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஓஎஃப்எஸ் சொல்லியிருக்கேன், எஃபிஓலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா அதுவும் பார்த்துருங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா, அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கேட்கும்போது. ஸோ அதை தவிர என்டர்டெய்னிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரோலிங் போட நம்பர் கால் பண்ணி நீங்கள் டீடெயில்ஸ் வாங்கிக்கலாம். என்னோட சிலபஸ் நல்லா ஒர்த்தாக இருக்கும், அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து டிஸ்கவுண்ட்டில் நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதை தவிர ட்ரேடிங் அண்ட் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஸ்க்ரோலிங்கில் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜெரோதாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாபாய், டேக் கேர்.